ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஹோண்டா நிறுவனம் அவங்களோட ஒரு புது பைக்கோட டீசரை வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த பைக் அப்படின்றத ஹோண்டா நிறுவனம் இன்னும் தெரிவிக்கல. அந்த டீசரில் அந்த பைக்கோட சின்ன சின்ன போர்ஷன்ஸை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக அது எந்த பைக்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போதைக்கு ஹோண்டா நிறுவனத்தில் சிபி ஹார்னட் 160R பைக்கை மட்டும்தான் இன்னும் பிஎஸ் சிக்ஸுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டீசரில் காமிச்ச அந்த பைக் ஒரு 200cc கொண்ட புதிய ஹார்னட் பைக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹோண்டா நிறுவனத்தோட ஒரு புதிய 200cc பைக்கா கூட இருக்கலாம். அந்த டீசரை பார்க்கும்பொழுது அந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷார்ப்பா அக்ரெசிவான டிசைன்ல இருக்கு. முக்கியமா அந்த பைக்கோட டேங்க்ல நல்ல பெரிய எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் பேக் லைட்ல எல்சிடி டிஸ்பிளேல பண்ணிருக்காங்க. மத்தபடி ஃப்ரண்ட்ல எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா அந்த பைக்கோட கீ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கிட்ட கொடுக்காம வித்தியாசமா டேங்க்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட கலரை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரீமியமா டூவல் டோன்ல ப்ளூ அண்ட் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பைக்கோட ஹேண்டில் பார் மற்றும் அப்ரைட் ரைடிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சிபி ஹார்னட் 160R எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பைக்லயும் இருக்கு. மத்தபடி இந்த பைக்ல இன்ஜின் கவுல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினோட தான் வரும். இந்த பைக்ல எவ்வளவு சிசி கொண்ட இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னும் தெரிய வரல. அதிகபட்சமா இந்த பைக்ல 200cc கொண்ட இன்ஜினோட தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹோண்டா நிறுவனம் இந்த பைக்கை இந்த மாதம் வரும் வியாழக்கிழமை 27ஆம் தேதி லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மத்தபடி அந்த டீசர்ல அந்த பைக்கை பத்தின எந்த தகவலுமே வெளியிடல. சோ அந்த டீசரை பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் ஆர்வம் தான் அதிகமாகுது. சரி, இந்த பைக்கோட விலை எவ்வளவுனா ஹோண்டா நிறுவனம் இன்னும் அபிஷியலா அதை தெரியப்படுத்தல. அதிகபட்சமா இந்த பைக் ஒரு 200cc பைக்கா இருக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பைக் டிவிஎஸ் நிறுவனத்தோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V மற்றும் பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் என்எஸ் 200 போன்ற பைக்குகள் கூட போட்டி போடணும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஷோரூம் விலை அதிகபட்சமா 140,000 ரூபாய்க்கும் உள்ள இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு 200cc கொண்ட ஹார்னட் பைக்கா இல்ல ஹோண்டா நிறுவனத்தோட 200cc கொண்ட ஒரு புதிய பைக்கா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.